ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதை முதல்ல வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பெல் ஐக்கான் அல்ல வச்சு கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்ம போற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்பைல நமக்கு 2.1 கேபிள் யூஸ் பண்ணி நம்மளால வந்து அந்த 2K கிராஃபிக்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 2.1 கேபிள் யூஸ் பண்ணாதான் நம்மளால வந்து அந்த கிராஃபிக்ஸ் அனுபவிக்க முடியுமா, இல்லை நார்மல் HDMI கேபிள் யூஸ் பண்ணி அனுபவிக்கலாமான்றத இந்த வீடியோல ஃபுல்லாகவே டீப்பாக சொல்ல போறேன். A to Z ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிளில் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 2.1 HDMI கேபிள் சொல்கிறேன். இப்போ HDMI கேபிள்ன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இதுக்கு முன்னாடியில் வந்து நம்ம பிளாஸ்மா டிவி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா AV கேபிள்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒன்று எல்லோ கலரு, ஒன்று ரெட் கலரு, ஒன்று ஒயிட் கலருன்னு. ஆடியோ வீடியோ ஸ்டீடியோன்னு சொல்லிட்டு மூணு கேபிள் கொடுத்துருப்பாங்க. செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ நார்மலாக டிவி டிவிடி பிளேயர்லாம் யூஸ் பண்ணாலும் சரி, அதை கண்டிப்பாக அந்த கேபிள் மஸ்ட்டாக இருக்கும். அது இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிவிலேயே வந்து கனெக்ஷன் வரும். ஏன்னா அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் வந்து 240p 480p இவ்வளோ தான் பிக்சர் குவாலிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு HDMI கேபிள்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா செட்டாப் பாக்ஸ்லேயும் இருக்குது, எல்லா டிவிடி பிளேயர்லேயும் இருக்குது, எல்லா விதமான யூஸ் பண்ணக்கூடிய ஆடியோ கண்டென்ட்லேயும் சரி. ஆடியோ கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ARக்குன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ARC ஆடியோ ரிட்டர்னபிள் சேனல்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிளில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, HDMI கேபிளில் வரக்கூடிய அவுட்புட்டு தனியாக இருக்கும். சவுண்ட்லேருந்து பார்க்கக்கூடிய பிக்சர் குவாலிட்டி வரைக்குமே நமக்கு வந்து HDMI கேபிள் நல்லாவே அவுட்புட் கொடுக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிளையே நம்ம அதிகமாக சஜஷன் பண்ணுறோம். 720p வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு PS3யும் PS4 வந்து பார்த்தீங்கன்னா 1080p நமக்கு கிடச்சிது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் நமக்கு HDMI கேபிளே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. அந்த HDMI கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அவுட்புட்டு இந்த 1080p 720p மட்டும்தான் நமக்கு கிடச்சிது. பட் அதுக்கு இப்போ வந்து ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு PS5 2.1 கேபிள்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. இந்த 2.1 லைட்னிங் கேபிள்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு HDMI கேபிள்ன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓரளவுக்கான ஒரு HD அவுட்புட்டை மட்டும் தான் நமக்கு கொடுத்துது. ஏன்னா இப்போ செட்டா பாக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் HDMI கேபிள் தான், PS4 PS3 எடுத்துக்கிட்டிங்கனாலும் HDMI கேபிள் தான். அதில் வந்து HDMI கேபிள் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே தவிர உங்களுக்கு HDMI கேபிள் 2.1 மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு HDMI கேபிள் 2.1 சொல்லிட்டு PS5 மென்ஷன் பண்ணியிருக்க ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மானிட்டராக இருந்தாலும் டிவியாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய ஒரே விஷயம், அதில் 2.1 கேபிள் இருக்கக்கூடிய அந்த HDMI சப்போர்ட் ஆகுதான்றதான். ஏன்னா HDMIல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா HDMIமே 2.1 சப்போர்ட் பண்ணாது. இப்போ நார்மல் HDMIக்கும் நீங்கள் 2.1 HDMIக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் டிவி யூஸ் பண்ணும் போதும் சரி, பின்னாடி கண்டிப்பாக ஒரே ஒரு HDMI கேபிள் 2.1 இருக்கணும். அது இருந்துச்சுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த 2K கிராஃபிக்ஸு 4K கிராஃபிக்ஸை அனுபவிக்க முடியும். ஏன்னா அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் PS5 யூஸ் பண்ணிவிட்டு நார்மலான HDMI கேபிள் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் ஷட் டவுன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஏன் அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் HDMI கேபிளை கொண்டு போயிட்டு நம்ம PS5லையும் ஒரு 55 inch ஒரு 50 inch டிவிலையும் கனெக்ட் பண்ணி விளாடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நமக்கு HDMI கேபிள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டே ஆகாது. தயவுசெய்து நீங்கள் PS5 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த HDMI கேபிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது கண்டிப்பாக இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓவர் டைம் ஆஃப் ஆகி ஆனச்சுன்னா கண்டிப்பாக PS5 சரி, PS5 யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிவியும் சரி ரொம்பவே டேமேஜ் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அடிக்கடி ஆட்டோமேட்டிக்காக அது ஷட்டவுன் ஆகவே கூடாது. நம்ம ஷட்டவுன் பண்ணுறது நம்ம மேனுவலாக தான் பண்ணணும். அதுவாகவே ஷட்டவுன் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது பெரிய பிரச்சனை ஆகிடும். இதுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு யூபிஎஸ் யூஸ் பண்ணுங்கள், யூபிஎஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ளெக்சுவேட் கரண்ட் ஃப்ளெக்சுவேட் ஆகியதில் யூபிஎஸ்ன்றது கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2.1 HDMI கேபிள் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 55 inch நல்லவே ஒரு 4K ரெசல்யூஷனில் நம்மளால் தாராளமாக விளாட முடியும். நீங்கள் அந்த அவுட்புட் கொடுக்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது HDR சப்போர்ட் இருந்துச்சுனாலும் HDR-னும், அதே சமயம் இந்த 4K அல்ட்ரா HDன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அதிலே மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த போர்ட்டில் சொல்லி வைக்கீங்களோ அந்த போர்ட்டில் மெயினாக வந்து 2.1 HDMI கேபிள் சப்போர்ட் ஆகுதான்றதை பார்த்துக்குங்க. அது டிவியாக இருந்தாலும் மானிட்டராக இருந்தாலும் இது ரெண்டுமே சப்போர்ட் ஆனதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் PS5 இருக்கக்கூடிய ரெசல்யூஷனை அந்த டிவியில் நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் ரெஃப்ரெஷ் ரேட்டு தான். நீங்கள் டிவி வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டு 60Hz நீங்கள் ஓகே தான், அதுவே உங்களுக்கு மோர் தென் இனஃப். பட் அதே மானிட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 75 120Hz மேலே வாங்குங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் வேறு டிவி வேறு. இப்போ மானிட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சின்னதாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 27-32 இவ்வளோ தான் கிடைக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2.1 கேபிளில் சொருவினாலுமே அதில் கொடுக்கக்கூடிய கிளாரிட்டின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது அதில் கொடுக்கக்கூடிய கிளாரிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா PS5லேருந்து கூடிய அவுட்புட்டு கிளாரிட்டியாகவே அதில் கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக 70Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய மானிட்டர் தான் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அது நான் சொல்கிறது லோ பட்ஜெட்டில். ஹை பட்ஜெட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 27 inch இருக்கக்கூடிய மானிட்டர் ட்ரை பண்ணுங்கள். அதில் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்றது கண்டிப்பாக வந்து
ஒரு 120 Hz ஆகுது இருக்க மாதிரி பாருங்கள். மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய விஷயம் அதில் 2.1 கேபிள் சப்போர்ட் ஆகுதான்றதை பார்த்துக்குங்க. 2.1 கேபிள் தான் இனிமேல் வரக்கூடிய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.1 கேபிள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் லைட்னிங் ஸ்பீடில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த டேட்டாவெலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா HDMI கேபிள் 2.1 செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் ஃபியூச்சர் பெனிஃபிட் ப்ராடக்ட். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸை ஏன் டிவியில் வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் போகுதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 60 Hz தான் நம்மளால் மேக்ஸிமம் வந்து ஒரு 60-75 செலவு பண்ணாலுமே அவ்வளோதான் வாங்க முடியும். நீங்கள் 120 Hz நிறையா பேர் இருக்குதுன்னு சொல்லி ஏமாற்றி வைப்பாங்க. அதெல்லாம் தயவுசெய்து ரெஃப்ரெஷ் ரேட் வாங்காதீங்க. அந்த அளவுக்கான அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிராண்டான டிவி சாம்சங், எல்ஜி, சோனிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுனா கிடைக்கும். ரொம்ப ரேட்டு போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் நார்மலாக நம்ம ஒரு 60,000-50,000 யூஸ் பண்ணுறோம்னா அதுலலாம் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டாவது இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோதான் மேக்ஸிமம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவே நமக்கு மூவி பார்க்குறதுக்கும் நமக்கு கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறதுக்கும் சூப்பராகவே இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன கான்செப்ட்டு 2.1 கேபிள் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் யூஸ் பண்ணலாமா இல்லை நார்மல் HDMI கேபிள் யூஸ் பண்ணலாமா, இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பற்றி ஃபுல்லாக பேசியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2.1 கேபிள் தான் நான் சஜஷன் பண்ணுவேன். PS5க்கு நீங்கள் PS4 விளாண்டாலும் சரி, PS3 விளாண்டாலும் அதுக்கு நார்மல் HDMI யூஸ் பண்ணலாம். அதுக்கு பெரிய அளவில் நமக்கு HDMI கேபிள் வந்து இந்த அளவுக்கு வந்து தேவைப்படாது. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு PS5 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா வாங்க போகிற டிவியிலேருந்து வாங்க போகிற மானிட்டரு எல்லாத்தையுமே அந்த 2.1 கேபிள் சப்போர்ட் பண்ணுதான்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அப்போ தான் உங்களால் ஃபுல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொல்ல வந்த எல்லா விதமான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நம்ம அடுத்த டெக் வீடியோஸில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.